உங்களுக்கு ஒருத்தருக்கு வருது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க முஸ்லீம் தான், நானும் முஸ்லீம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முஸ்லீம் உண்டு, முஸ்லீம் உண்டா? முகத்தை காட்டுங்க, தொப்பி போட்டு பாப்போம். தொப்பி போட்டு பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தா கொக்குவே. நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் உங்களோட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு அண்ணனா வந்து நிறைய தடம் நான் உங்களோட கதைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால், நாங்கள் மதத்தை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மதத்தை வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவங்க யாரும் உங்களுக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் தாடுறதுக்கு இந்த இடத்துல வர மாட்டாங்க. உங்களுக்கு மதம் சம்பந்தமான எதுக்கும் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு தயா அண்ணா கொஞ்சம் இருங்க. தயா அண்ணா உங்களோட ஃப்ரெண்டு தான் நான். தயா அண்ணா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கதைக்கிறேன் ஒரு நிமிஷம். அதுக்கு பிறகு கதையுங்க நீங்கள். ஒரு நிமிஷமா? நானும் சுத்த தமிழன், நானும் சுத்த தமிழன். ஓகே, நாங்கள் எல்லாம் தமிழர்கள். நாங்கள் எல்லாம் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் முதல்ல நினைக்கணும் என்னென்னு கேட்டால், நாங்கள் தமிழர்கள். தமிழர்கள் தமிழர்கள் தான் அடிச்சு கொள்கிறோம். மற்றவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். நீங்கள் அதை மட்டும் யோசிங்க. மதம் 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 வந்து நாங்கள் எல்லாம் அடிச்சு கொள்வோம். ஆனால் மதத்தை தெளிவாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் தேவை என்று கேட்டால், எங்களுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. முஸ்லீமில் வந்து உலமாக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் உலமாக்கள்கிட்ட போங்க, கேளுங்க. என்ன பிரச்சனை, என்ன நடப்பு, ஏது எப்படி வரலாறு, இதுகளை ஒழுங்காக கேளுங்க. அவங்க சொல்லி தருவாங்க. எங்களுக்கு தமிழ் மதத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மதத்தில். எந்த எங்களுக்கு தெரியும், மதத்தை பற்றி தெரியும். நாங்கள் மதத்தை மதிக்கிறோம். ஆனால் தமிழ் அப்படின்றது மதம் கிடையாது. தமிழ்ன்றது மதம் கிடையாது, ஒரு இனம். மதம் இல்லை, மதம் இல்லை தம்பி, தம்பி மதம் இல்லை தம்பி. நாங்கள் இனம் தான் தம்பி, இனம். ஒரு நிமிஷம், நீங்க மதம் சொல்லுங்க. மதம் தெரியாமலா நீங்க இஸ்லாமா சொல்லுங்க. உலமாக்களை பத்தி சந்திக்க, உலமாக்கள் தானே இவ்வளவு மதத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. ப்ரோ அப்படி பேசுவாங்க? யாரு யாரு பிரதர்? கொஞ்சம் இருங்க, தங்கம் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. குவைத் குவைத் உங்களுக்கு டைம் தருவாங்க. கொஞ்சம் மதம் தெரியாமலா மதத்தை பின்பற்றுறீங்க. தெரியாத மதத்தை அங்க பின்பற்றுறீங்க. பிரதர் கொஞ்சம் இருங்க, குவைத் குவைத் கொஞ்சம் இருங்க, குவைத் கொஞ்சம் இருங்க. நான் பேசுறேன் உங்களுக்கு. உலமாக்கள் தேடி போக சொல்லுங்க. குவைத் பிரதர் கொஞ்சம் இருங்க. பிரதர் கொஞ்சம் பேச விட்டுருங்க. டாக்டர் கொஞ்சம் இருங்க. டாக்டர் கொஞ்சம் இருங்க. டாக்டர் இந்த டாக்டர் வந்து இப்ப இந்த தம்பி டாக்டர் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்க போனார். பொதுவான நீங்க ஒழுங்கா முழுசா கேட்கணும். ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து சாதாரணமா வந்து நாங்க எவ்வளவுதான் ஓதினாலுமே அளவு கடந்த நாங்கள் எல்லாம் தமிழர்கள். எப்படி தமிழர்கள்? எல்லாரும் எல்லாரும் சிறுலங்கால தமிழர்கள் இல்ல. நாங்க வேறுபட்டாக்கள். நீங்க வேறமா ஈழம் தேவண்டு சண்டை புடிச்சா ஈழம் தேவண்டு புடிங்க. நீங்க தமிழர்கள் சொல்லல. இங்க தமிழர்கள் புண்டை எங்க காய்க்க தேவையில்ல. தெரியா தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அங்கீகரித்தாங்க. மொழி அரபிக்காரன் லைவ்ல போய் பேசு. இதுதான் பிரச்சனை பிரதர், இதுதான் பிரச்சனை. நான் வந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு அமைதியா லைவ் போட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம், நான் சொல்றது என்ன தெரியுமோ, நான் மொசாத் நான் சொல்றது என்ன தெரியுமோ உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து
இந்த இடத்துல வந்து உண்மையா வந்து எனக்குமே நானுமே ஒரு முஸ்லீமா இருந்ததுக்கு வந்து எனக்குமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து இன்னும் பெருசு அளவுல எனக்கும் தெளிவில்லை. நானும் குறுகிய தெளிவோடதான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஒரு முஸ்லீம் தான். அப்ப முஸ்லீமா இருந்தாலும் குருவான முற்றுமுழுதா ஓதி குருவான முற்றுமுழுதா படிச்சு எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்கள் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பேசுவோம். சண்டை பிடிக்கணும். சண்டை பிடிக்கிறீங்க? எங்க சண்டை பிடிக்கவும் இல்லை. யாரும் யார மதத்தை கேவலப்படுத்ததும் இல்லை. நீங்களே பாத்திருப்பீங்க. நான் இவ்வளவு காலமா டிக்டாக்ல இருந்தாலும் இந்த பிளாக்கோட தானே வாரனா இல்லையா? நாங்கள் எல்லாரும் அழகான நண்பர்கள். ஏன் இந்த டிக்டாக்ல வந்து அடிபடி படணும், சண்டை பிடிக்கணும், மதத்தை பத்தி இருக்கணும்? மதம் தேவையில்லை. நீங்கள் நல்ல அழகா நட்போ பழகுங்க. நல்ல விஷயங்களை பேசி உனா கோண்டி விட்டுருவாங்க. சும்மா செத்தம் என்ன பிரதர் சண்டை குரூப்ல கட்டிட்டு இவரு அப்படியே இவங்களை மூட்டி விட்டு அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. சவுண்ட் கேக்குது இல்ல அது தயா கிடந்து என்ன தயா உனக்கு அவட்ட கேக்குறதுதான் நல்ல வேலை.